ஹாய் சோஃபியாக்கா, கூட்டம் கூட்டமாக டேபிள் ரோஸு, கலர் கலராக டேபிள் ரோஸு, பெரிய பெரிய சைஸில் டேபிள் ரோஸு, இது எல்லாத்துக்குமே காரணம் தமிழச்சி கார்டன் மட்டும்தான். என்ன சொல்கிறது, நான் டெய்லி டெய்லி நான் ரசிக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கேன் பூக்களை பார்த்து அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து தமிழச்சி கார்டன் தான். இந்த பிளான்ட்ஸுன்னு மட்டும் கிடையாது, வேறு எனக்கு தெரியாத புது பிளான்ட்ஸு, என்ன சொல்கிறது, அமர் லில்லி, ரெயின் லில்லி, அடினியம், இதெல்லாம் வந்து நான் பிக்சர்ஸில் பார்த்த பூக்கள். அதை நான் வந்து நான் என் வீட்லேயும் நான் பூத்து பார்க்குறதுன்றது, குறிப்பாக ரெயின் லில்லி எல்லாம் வெளிநாட்டு பூக்கள் நம்ம நாட்டிலையும் என் வீட்லேயும் நான் கைத்தொட்டு எனக்கு பூக்குது அப்படின்னா அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கூட்டம் கூட்டமாக ரெயின் லில்லி, அதே மாதிரி அடினியமும் இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே ரெயின் லில்லி தான், நல்லா பூத்து இங்கே பாருங்கள் சீடெல்லாம் விற்கிது. இந்த சைடு ஃபுல்லாக அடினியம். அடினியம்லாம் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்டே கிடையாது ஸ்டார்டிங்கில், நீங்கள் விற்கிறீங்க, நீங்கள் அவ்வளோ அழகாக சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு ஒரு பிளான்ட் வாங்கினது அப்படியே அடிக்ட் ஆகி இப்போ நான் சேர்த்துட்டே இருக்கிறேன். பாருங்கள் குத்து குத்தாக பூ அப்படியே என் மாடியே பூக்களால் நிறைஞ்சி இருக்குது. இதில் ஃப்ரீயாக கொடுத்த பிளான்ட்ஸ் வேறு பாருங்கள், இது சங்குப்பூ, பிங்க் கலர் சங்குப்பூ, நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்த சீடு, நல்லா பூ கொடுத்து இப்போ திரும்ப அதோடய சீசன் மழை பெஞ்சு திரும்ப நல்லா முளைச்சி பூ கொடுத்துட்ருக்கு. அந்த சங்குப்பூ ஃப்ரீ. அப்புறம் பாருங்கள் பென்சில் கேக்டஸ், நீங்கள் அந்த பென்சில் கேக்டஸ் வீடியோவில் சொல்லியிருப்பீங்க, இதை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு தமிழ்ச்சி கார்டன் ஞாபகம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. ஆமாம், இதெல்லாம் பார்க்கும்போது தான் தமிழ்ச்சி கார்டன் தான் எனக்கு ஞாபகம் வரும். இது பாருங்கள், இது நீங்கள் கொடுத்த பிளான்ட்டு தான் ரசீனா. அப்புறம் நம்ம டர்ட்டில் ஒயின், இந்த ட்ரே ஃபுல்லாகவே டர்ட்டில் ஒயின் தான், பழைய ஃப்ரிட்ஜில் போட்டு அந்த ஃப்ரிட்ஜே அழகாக ஆக்கிடுச்சு. அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜில் களிசாரி பன், இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தது, நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்த பிளான்ட்ஸு. இந்த பூக்களை பார்க்கும்போதெல்லாம் கண்டிப்பாக எனக்கு தமிழ்ச்சி கார்டன் சோஃபியாக்கா தான் ஞாபகம் வருவாங்க எப்பயுமே. காலையில் எழுந்திரிச்சோன்னே அவங்க ஸ்டேட்டஸு, அப்புறம் அவங்க அவங்க கொடுத்த பூக்களை பார்க்கும்போது சோஃபியாக்கா, அவங்க ஃபேமிலி, அவங்க வீடு, அவங்க வீட்டில் உள்ள பூக்கள், அப்படி தான் ஞாபகம் வரும். தமிழச்சி கார்டன்னால் எப்பயுமே தரம் அதானக்கா. அப்புறம் ஒரு வீடியோவில், பழைய வீடியோவில் சொல்லியிருந்தீங்க பஞ்சு டைலாக் மாதிரி, சூப்பராக இருந்துச்சு. தமிழச்சி கார்டன் வியூஸ்க்காக கிடையாது, வியூவர்ஸ்க்காக, அது சூப்பராக இருந்துச்சு. அந்த டைலாக் தான் உங்களுக்கு வந்து சூட்டாக இருக்குது. இனிமேல் எல்லா வீடியோலேயுமே அந்த டைலாகை சொல்லிவிடுங்க, தமிழச்சி கார்டன் வியூஸ்க்காக கிடையாது, வியூவர்ஸ்க்காக.